Hi friends, welcome back to my channel. In this video, we will see how to make sambar podi. Let's see. This is the aloe podi. We have 1 kg aloe. So, this is the aloe that I will share. இந்த பொடி அரைக்கிறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் கொத்தமல்லி வந்து பாத்தீங்கன்னா 300 கிராம் எடுத்துக்கலாம். அடுத்து காரம் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி நீல மிளகாய் வந்து நான் 1/2 கிலோ அளவுக்கு எடுத்துர்க்கேன். சோ நீங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி வந்து நீங்க அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அடுத்து நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கருவேப்பிலை எடுத்துர்க்கேன். அடுத்து கடலை பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 50 கிராம் அளவுக்கு எடுத்துர்க்கேன். இது கூடவே வந்து பாத்தீங்கன்னா வெந்தி 25 கிராம், மிளகு வந்து 50 கிராம், சீரகம் வந்து 50 கிராம் அளவுக்கு எடுத்துர்க்கேன். சோ இந்த பொருட்கள தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாம்பார் பொடி அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள். சோ இப்போ நம்ம இந்த பொருட்கள வச்சு தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாம்பார் பொடி வந்து அரைக்க போறோம். சோ இதனோட லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இத பாத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே லைட்டா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அரைக்கறப்போ இது கூடவே வந்து பாத்தீங்க கொஞ்சமா பெரு பெருங்காய தூள் வந்து ஆட் பண்ணிக்கங்க. அடுத்து இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரை பண்ணியாச்சு. ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல லைட்டா கலர் சேஞ்ச் ஆகற அளவுக்கு நீங்க ஃப்ரை பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வெயில்ல ஒரு half day வந்து நீங்க காய வச்சிருங்க. அப்பதான் அரைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். அவ்வளவுதான். இப்போ இத நம்ம வெளியில கொடுத்து நான் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். அரைச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது எனக்கு ஒரு 6 मंथ வரைக்கும் ரொம்ப தாராளமாவே வரும். சோ இப்போ இது எனக்கு அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது. அவ்வளவுதான் फ्रेंड्स. இத நீங்களும் ஒரு டைம் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்புல்லா இருந்ததுனா லைக் பண்ணுங்க. அப்படியே இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. Thank you for watching.